வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் வ்ளாக்ஸ். நான் அவங்க துர்கா. இன்னைக்கு நம்மளோட வ்ளாக்ல கேரளால இருக்கிற எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு நாங்க பங்குனி உத்திரத்துக்கு போனதை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க ட்ரிப் போனாலும் விடிய கால அடிச்சு கிளப்புவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ட்ரிப்புக்கும் பாத்தீங்க அப்படின்னா காலைல 3:00 எழுப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா எல்லாருமே குளிச்சு கிளம்புறதுக்கு எப்படி லேட் பண்ணிடுவோம் தெரியும். ஸோ காலையிலேயே எந்திரிச்சு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இதுல புடவை வேற கட்டணுமா, புடவையெல்லாம் கட்டி அகரனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க வீட்டுல இருந்து கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா டைம் 4:30 ஆயிடுச்சு. நாங்க கார் எடுத்துக்கிட்டு நாகர்கோவிலுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் போனோம். நாகர்கோவில்ல இருந்து எங்க சித்தப்பாவோட வேன்ல நாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா கேரளா போய் கோவிலுக்கு போறதா தான் பிளான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க அங்க போயிட்டோம். அங்க பாத்தீங்க அப்படின்னா சித்தப்பா அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர் வரவேண்டி இருந்துச்சு. அங்க போய் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வேன்ல ஏறி அங்க இருந்தா நாங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். நந்தான் ஜும்டாலோட குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கு. அகரனை கொஞ்சம் பேர் வந்து அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஹாய் வணக்கம் எல்லாம் சொல்லி நம்ம அகரன் ஸ்மைல் எல்லாம் போட்டுட்டு எல்லாரும் அசம்பிள் ஆகி நாங்கள் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஃபேமிலியாக டூர் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா எங்கள் சித்தப்பாவோட வேனில் தாங்க போவோம். மஹிந்திரா வேன்லேருந்து இப்போ இருக்கிற வேன் வரைக்கும் ஃபேமிலி டூர் அப்படின்னா சித்தப்பாவோட வேன் தான். இடம் இல்லைனாலும் நெருங்கி பிடிச்சாது எல்லாரும் ஏறி ஒன்னா ட்ராவல் பண்ண தான் ஆசைப்படுவோம். ஒரு 1 hour வந்து நாங்க கேரளாவோட பார்டர் ரீச் ஆயிட்டோங்க. பட் அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ங்கறனால ஏகப்பட்ட செக்கிங் இருந்துச்சு. அப்புறம் கேரளா ரீச் ஆன உடனே பார்டர்ல எல்லா செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு வழியா கேரளாக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இப்போ நாங்கள் போகிற கோயிலோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொளுத்துப்புழ பாலசாஸ்திர டெம்பிள்ங்க. இந்த கோயில் வந்து மலைக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம போகிற பாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியாக போவோம். அங்கே போய் பொங்கல் எல்லாம் செஞ்சு அங்கேயே சாப்பிட்டு ஒரு 1/2 day நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வருவோங்க. அதனால இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திர நட்சத்திரம் வந்து ஒரு 11:00 அந்த டைமில் வந்து முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எங்க சித்தப்பா என்ன பண்ணிட்டாங்க, எங்கேயுமே வந்து டீ பிரேக்குக்கு நிறுத்தவே இல்லைங்க. நாகர்கோயில எடுத்த வண்டி ஸ்ட்ரைட்டா கோவில்ல போய் தான் நின்னுச்சு. எங்க அப்பா எல்லாம் பாவம் டீ குடிக்காம எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கே தெரியல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. குளத்துப்புழ ஆறுல பாத்தீங்க அப்படின்னா கை கால் நனைக்க போறப்ப அவ்வளோ மீன் இருந்துச்சுங்க. எல்லாமே வந்து நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. கை கால் எல்லாம் கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா தாம்பழம் எல்லாம் ரெடி பண்ணி அம்மா சித்தி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கோவிலுக்குள்ள ஃபர்ஸ்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு தம்பிக்கு ஃபீட் பண்ணி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2வதா பின்னாடியே கோவிலுக்கு போனேன். யூஸ்வலாக கேரளாவில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் உள்ளே என்ட்ரு ஆகுறப்ப சட்டையெல்லாம் கழட்டிட்டு தான் என்ட்ரு ஆகணும்னு சொல்லுவாங்க. கோகுல் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இந்த வாட்டிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே அம்மா வந்து நேரி அதெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ தட் மேலே கவர் பண்ணிக்கலாம் வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா. அவ்வளோதான் குடுகுடுன்னு உள்ளே போய் அர்ச்சனைக்கு எல்லாம் கொடுத்து சாமியெல்லாம் நல்லா ரிலாக்ஸ்டாக அவங்க சொன்ன 11 நட்சத்திரம் முடிகிறதுக்கு முன்னாடியே போய் நல்லா கும்பிட்டு வெளியே வந்துட்டோங்க. ஆனால் கொஞ்சம் வெயில் தான் கடுமையாகவே இருந்துச்சு. பட் நல்ல வேலை கொஞ்சம் காற்று இருந்தனால அகரனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு.
அகரன் வந்து பாய்ஸ் கேங்கோட வந்து ஒன்றிட்டாரு. அவங்க பாட்டுக்கு தனியா நிழல் இடத்துல நின்னுட்டே இருந்தாங்க. நாங்க தான் சுத்தி சுத்தி எல்லா சாமியும் கும்பிட்டு இருந்தோம். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பாப்பா 6 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து அன்னப்பிரசனம் செரிமணி நடந்துட்டு இருந்துச்சு. மேளம் எல்லாம் வச்சு சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச கையோட பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட சித்தி தான் வந்து எல்லாருக்குமே இட்லி சாம்பார் வடை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துருந்தாங்க. இருந்த பசிக்கு அதை சாப்பிட்றப்ப அமிர்தமா தோணுச்சு. நமக்கு சோறுதான் முக்கியம், அவ்வளவுதான். கோக்கல் கிட்டே ஒரு பழக்கம் இருக்குங்க, எப்போ வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டாலும் அதை அழுக்காக்கணும். இந்த வாட்டிக்கு எங்க அப்பாவோட வேஷ்டி கட்டை கொடுத்துருந்தாங்க, அதுல ஃபுல்லா சாம்பார் ஊத்திட்டாரு. இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். டீய குடிச்சு முடிச்சிட்டு கையோட பொங்கல் வைக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். பொங்கல் வைக்கிறதுக்கு தனியாவே கோவில் இடம் அடுப்பு எல்லாமே இருக்குங்க. தேவையான பொருளை மட்டும் நம்ம வேன்ல போட்டு எடுத்துட்டு வந்தா போதும். ஸோ அங்கதான் நாங்க எல்லா திங்ஸும் எடுத்துட்டு போனோம். அங்க வந்து எங்க ஃபேமிலி சித்தப்பா ஃபேமிலி நாங்க சேர்ந்து வந்து ஒரே பொங்கலா தான் விட்டோம். மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியா பானை கொண்டாந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு ஓலை எல்லாமே வந்து சும்மா ரேண்டமா கேரளாலயே அங்கங்க விழுந்து கிடக்குங்க. ஸோ நம்ம கொஞ்சம் படா சைஸ் பொங்கல் வைக்கணுங்கிறனால நம்ம பாய்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கழுத்துல இறங்கிட்டாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு போய் நிறைய ஓலை மட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்களோட அடுப்பு எல்லாம் தனியா பிள்ளையார் சன்னதிக்கு முன்னாடியே ஒண்ணு இருந்துச்சு, அதுதான் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அங்க வந்து பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பெரிய தபரால வைக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஓலையெல்லாம் நிறைய தேவைப்பட்டுட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹீட் வரணும் இல்லையா, அதுக்காக வந்து இன்னும் பத்தல போய் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பசங்களை எல்லாத்தையும் அனுப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த கோவில்ல வந்துட்டு நாங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் தென்காசி சைட்ல இருந்தெல்லாமும் சிலவங்க வந்து பொங்கல் எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. கோவில்ல புதுசா கிணறு வெட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி போய் பாப்போமேன்னு போய் எட்டி பார்த்தா அவ்வளோ ஆழம். அந்த பக்கம் பாதாள கிணறு. வெயில் கொஞ்சம் அதிகமா தாங்க இருந்துச்சு, எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் எங்களுக்கு அது தாங்கவே முடியல. சரி இவ்வளவு அகலம் நடந்துட்டு இருக்கே, எங்களோட மாஸ்டர் அகரன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் தேடி பார்த்தேங்க. என்னோட மாமா கிட்ட சமத்த தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கு. 1 hour வந்துட்டு அவர் யூஷுவலா குளிச்சுட்டு தூங்குற டைம் அது. சோ நல்லா தூங்கிட்டு இருந்தான். இந்த லெமன் சோடா இவ்வளவு ஸ்வீட்டா டேஸ்டா இருக்கும்னு எங்களுக்கு அன்னைக்கு இருந்த தாகத்தப்பதான் நாங்க ரியலைஸ் பண்ணோம். ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வரதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாமிக்கு படைச்சு கும்புறது மட்டும்தான் பேலன்ஸ். வீட்ல இருந்து ஆல்ரெடி எள்ளு கருப்பட்டி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். அங்க நிறைய சாமி இருக்குங்க, எல்லாரோட பொங்கலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொரு சாமிக்கா வச்சு வச்சு தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட்டோம். சாமி
சாமி கும்புற சத்தத்துல வந்து அகரன் முழிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் நல்லா வேடிக்கை பாக்குறது, ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். சாமி எல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் பிரசாதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ற டாஸ்க் இருந்துச்சு. நிறைய பேருக்கு கொடுக்கலாம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டோம், எல்லாருமே கோவில் வாசலுக்கு வந்து நின்றுட்டோம். போறவர் ஆட்டோ ட்ரக்கு இல்ல ஸ்கூலுக்கு யாராவது போயிட்டு வராங்க, யாரையும் விட்டு வைக்கலங்க, எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க இருந்தாங்கன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அல்மோஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். கொஞ்சமா வீட்டு பக்கத்துல கொடுக்கறதுக்காக வச்சுக்கிட்டு நாங்க அடுத்ததா அன்னதானம் போடுவாங்க சாப்பிடறதுக்காக, அதுக்கு கிளம்பிட்டோம். அன்னதானம் நடக்கிற பிளேஸும் சரி ஃபுட்டும் சரி ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. ரொம்ப நேரம் கியூல நிக்கிற மாதிரி இல்ல, வெல் ஆர்கனைஸ்டா பண்ணிருந்தாங்க. ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடுற தட்டையும் டம்ளரையும் வந்து நம்மளே கழுவி கொடுத்தோம். கேத்திரத்தின் கிழக்கு வச்சுள்ள நடப்பந்தலில் நடந்து வருகையான முழுவ சுவாமி பக்தரும் நாங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது ஃபங்க்ஷனா இல்ல ஏதாவது புதையில தேடுறோமான்னு பாத்தீங்கன்னா அதாங்க இல்ல. நான் ஒரு கவரிங் நெக்லஸ் போட்டு போயிருந்தேங்க, அதோட கொக்கி வந்து தொலைஞ்சிருச்சு, அதனால என்னால அந்த நெக்லஸ போட முடியல. அது கிடைக்குமான்னு சொல்லி மொத்த ஃபேமிலியும் தேடினோங்க, ஆனா எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு திட்டு தான் கிடைச்சிச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி, மறக்க முடியல. அப்படிதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாங்க வண்டியை கிளப்பிட்டோம். ரிட்டர்ன் வந்து நேரா வீட்டுக்கு போவானா எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி எங்க சித்தப்பா கிட்ட கேட்டேன். ஆன் த வே பாத்தீங்கன்னா ஆழிமலை சிவன் டெம்பிள் போலான்னு கிளம்பிட்டோம். சிவன் கோயில் கிட்ட கொண்டு போய் வேனை விடலான்னு பார்த்தோங்க, ஆனா வந்து அது செம்மையா இறக்கம் இருந்துச்சு, அதனால வேனை வந்து ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா எல்லாரும் வேன்ல இருந்து இறங்கி ரொம்ப பொறுமையா அந்த இறக்கத்துல இறங்கி வந்தோங்க. கொஞ்சம் வேகமா வந்து கால் ஸ்லிப் ஆன கூட ஸ்ட்ரைட்டா அரேபியன் சீல தான் லேண்ட் ஆயிருப்போம், அவ்வளவு செங்குத்தா இருந்துச்சு. நாங்க வந்துட்டு அரௌண்ட் 4:45 மேலதான் வந்தோம். எல்லாருமே கோவிலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நட திறக்கல. கரெக்டா நாங்க வரப்பதான் நட திறந்துச்சு. நட திறந்தவொடனே எல்லாருமே போய் சாமியை கும்பிட போனாங்க, பட் நாங்க எல்லாரும் குடுகுடுன்னு போய் சிவன் கூட போட்டோ எடுப்போம் கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி நேரா போய் எங்களோட போட்டோ செஷன்லாம் ஆரம்பிச்சிட்டோம். கடல் பக்கத்துல ரொம்ப பெருசா அழகா செஞ்சு வச்சிருந்தாங்க இந்த சிலைய. கண்டிப்பா திருவேன்றம் அந்த சைடு வரீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஆகுது இந்த கோவில விசிட் பண்ணி பாருங்க. நம்மளோட மாஸ்டர் அகரனுக்கு வந்துட்டு ஒரே ராஜ மரியாதை தாங்க. கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகமா இருந்துச்சு, பட் கடல் காத்தும் இருந்துச்சு. இருந்தாலும் புள்ளைக்கு வேர்க்கும் சொல்லிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து விசிறி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவுதான், சிவன் எல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாருமே ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புறப்போ ஆன் த வேல எங்கேயாவது ஒரு டீ பிரேக் ஸ்டாப் பண்ணலாம்னு சொன்னாங்க, அதுக்கேத்த மாதிரி ஒரு கடையில நிறுத்திட்டாங்க. அவ்வளவுதான், எங்க ஃபேமிலி ட்ரிப் நல்லா ஜாலியா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்படா அடுத்த வருஷம் ஒரு இதே மாதிரி எல்லாரும் மீட் பண்ணுவோம், சேர்ந்து போவோம் அப்படின்னு ஒரு ஆசையாவே இருந்துச்சு. முன்னாடிலாம் நம்ம சின்ன பசங்களா போவோம், இப்ப வந்து எங்களுக்கு பசங்க வந்து அழைச்சிட்டு போறதுங்கிறது சொல்ல முடியாத ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த ட்ரிப் ரொம்பவே மெமரபிளா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சிஜி கபில் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. Thank you so much for watching CG Couple Vlogs. Ta-ta, bye-bye.